வந்து அவங்களோட பீனோ குட்டி தாத்தா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சைட்ல ஏக விட்டுறேன், கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. காட்டுல ஒரு ஆமையும் ஒரு அணிலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். அப்ப ஆமை அணில பார்க்க போச்சுதான், நடந்து போச்சுதான். ஆமாம் போய் அணிட்டு போய் கேட்டுச்சா, எங்கள் என்ன என்னோட சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வேறு கடையில் தருவியான்னு கேட்டா. அப்போ அந்த அணில் சொல்லிட்டா தாராளமான தாவி அப்படின்னு சொல்லிட்டா ஓகேன்னு இல்லை ஆமைக்கு கடலாக கொடுத்தா. அப்போ அது கொஞ்சம் தூரம் ஜாலியாக நடந்து நடந்து போமா. அப்போ அது நிறைய தூரம் போயிட்டே இருக்கும்போது அதுக்கு நல்லா தண்ணி தாகமாக எடுக்குமா. அப்போ ஒரு மரத்தில் ஒரு அந்த கடலை எடுத்து வச்சுட்டு தண்ணி குடிக்க போச்சா. அப்போ நடந்து ஒரு குரங்கு பார்த்துட்டே இருக்குமா. அப்போ அது வந்து எடுத்துகிட்டு மரத்தில் போய் இருந்தா. ஆமாம் திரும்ப வந்துருச்சா. அப்போ ஆமாம் பார்த்துருச்சா. அப்போ ஆமாம் குரங்கிட்ட சொல்லிச்சா, இது என்னோட சின்ன பிள்ளைங்களோட கடலை எனக்கு தான் சொல்லித்தான். அப்போ குரங்கு சொல்லித்தா நான் தரமாட்டேன்னு சொல்லி அந்த தோடை இறக்கி எகத்தாளமாக ஆமைக்கனால தூக்க வேண்டியது. ஆமை சொல்லித்தா இதுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் சொல்லிட்டு அது யோசிச்சுட்டே இருந்தான். அப்போ பின்னாடி போய் அதோட வாழை கடிச்சுக்கிட்டான். அப்போ அது தொங்கிட்டே நின்றான். அப்போ அந்த ஆமை கடிச்சு வச்சுருக்கும் போது அதுக்கு நல்லா வலி எடுத்து கீழே போட்டுச்சா கடையில். அப்போ ஆமை சொல்லிச்சா அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுது. அது நம்மளும் அடுத்தவங்களோட பொருளை ஆசைப்பட்டு தேடி தின்னக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நாளைக்கு ஒரு கதையை சந்திப்போம். முதல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சைலேக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க.